ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டு. You must be there on the dot. எனக்கு வந்த லைஃப்ல எவ்ரி இன்ஸ்டன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். வாட் எவர் ஐ ஸ்பீக் மை ஓன். ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆனந்த. ஆமாம், எனக்கு எங்கே இருக்கு ராஜ்யம்? ட்ரெயின்டு சிங்கர் கிடையாது, ட்ரெயின்டு மியூசிஷியன் கிடையாது. டு நோ த பியானோ சி மேஜர் கார்டு, ஐ எம் பிளேயிங் சி மேஜர் கார்டு, இட் டூ 27 இயர்ஸ் டு மீ. ஈ புகுந்தா இறகுடியும் எண்டம் புதர் காட்டுக்குள்ளே சதுரக்களை எடுக்க சொல்லி சாரா புழிறாங்க. அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க. வாட் டைரக்ஷன் இட் கோஸ்? கோயிங் கிளாக் வைஸ். தட் மீன்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி. 35 இயர்ஸ் ஆச்சு நான் பேப்பர் படிக்கிட்டு. நோ டிவிஸ், நோ நியூஸ் பேப்பர். வாசிப்பேடாஸ் போய் என்னப்பா பண்ணுவீங்க அந்த ஊரில்? ஒருத்தனமே தெரியாது. நீங்கள் ஏமா கவலைப்படுறீங்க? ஒன்றுமே இல்லைன்னா பிளாட்ஃபார்மில் உட்காந்து வாசிப்போம். சரிம்மா, 6-3-8 நாங்கள் வரோம், அண்ணனை விட்டுட்டு வரோம், அம்மா வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. யாரையும் நம்பி வரல. கை வேணும் சார். அழகா பாடிட்டு இருக்கீங்க, நிறுத்த முடியல. கண்ணை மூடினால் பார்வை மூடுமா? பார்வை என்பது கண்ணில் இல்லையே. கண்ணை மூடினால் அந்த ஹார்மோனி வந்து சாதாரண, இட்ஸ் நாட் அ உடன் பாக்ஸ், ஃபுல் லைக் களவு. அதை ட்ரெயினில் வந்து வி மிஸ் ஃபாரினர் வந்து கொடைக்கானல் ரோட்டில் இறங்க வேண்டியவன் வந்து என்ன பண்ணிட்டான், அவன் எடுக்க வேண்டிய பாக்ஸுக்கு பதிலாக எங்கள் பாக்ஸை எடுத்துகிட்டு இறங்கிட்டான். கோவில்பட்டிங்கிற ஊர் ஒரு கிராமத்தில் போய் இறங்கினா ஹார்மோனியத்தை காணும். உயிரே போச்சு. அங்கே போய் என்ன பண்ணுறது? கச்சேரி வாங்கும்போது ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்குது, கச்சேரி பண்ணணும்னா அண்ணன் வந்துடுவாங்க. ஐயோ, அண்ணன் தெரிஞ்சேன்னா கொண்டே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவருடைய பெட்டியை வந்து மறுபடியும் மதுரையில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ மதுரைக்கு வருது, மதுரையில் வாங்கி வச்சிருக்கோம். அப்புறம் நியூஸ் வந்தது. அப்புறம் அங்கேயே ஒரு அர்மணியத்தை தேடி பிடிச்சி அது எனக்கு இப்போ கையில் வரவே மாட்டேன். அதோட கச்சேரி பண்ணி ரொம்ப பெரிய அவஸ்தை இருந்தது. அது அது மறுபடியும் வந்துடுது. எங்கே போனாலும் ஆல் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ஆஃப் கமலஹாசன் ரஜினிகாந்த் இஸ் ஹிட், ஆல் ஆஃப் பஞ்சவர்ணாச்சலம். அதில் பாட வச்சார் என்ன, ஏன்னா வாலி சார் கேட்டியோ சென்டிமெண்ட்டாக இது வந்து சரியாக இல்லையா, நீ வந்து லிரிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கணும். என்ன நெகட்டிவாக இருக்கு? ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையாளுங்க. நீயே தான், நீ தான் ராஜா, உனக்கு ராஜ்யம் இல்லைன்னு நீ பாடிக்கிட்டு இருக்கண்ணா. ஆமாம், எனக்கு எங்கே இருக்கு ராஜ்யம்? எனக்கு என்னுடைய மியூசிக் வந்து ராஜ்யத்துக்குள்ளே உட்பட்டதா? கிடையவே கிடையாது. இட் ஹேஸ் நோ கண்ட்ரி, இட் ஹேஸ் நோ. ஆமாம், அது பாட்டுங்கிறது இருக்கு வான மாதிரி விரிஞ்சு கிடையாது. ஸோ அது அப்போ அப்போ தான் பாட ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து சரி நாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலு பாட வச்சாங்க. 16 வரியில் தான் இந்த டைட்டில் சாங் பாடுறேன். நான் வந்து பாடுறது என்னுடைய இன்டென்ஷனே கிடையாது. நான் ஆக்சுவலி ஐம் நாட் ட்ரெயின்டு பை ட்ரெயின்டு சிங்கர் கிடையாது, ட்ரெயின்டு மியூசிஷியன் கிடையாது. என்னுடைய சிம்பனி ரைட்டிங்லாம் வந்து நார்மல் பேட்டர்ன் ஆஃப் ரைட்டிங்கில் வராது. ஒரு ஒரு செட் பேட்டர்ன்ஸ் இருக்குது.
பிராஸுக்கு எப்படி தான் எழுதணும், ஃப்ளூட்டுக்கு இப்படி தான் எழுதணும், அல்ல ஸ்ட்ரிங்ஸுக்குன்னா இப்படி தான் எழுதணும்னு சொல்லிட்டு அவங்களாம் செட் பேட்டர்ன்ஸில் போய் ஜான் வில்லியம்ஸ் ஆகட்டும், இல்லை ஜெரி கோல்ட் ஸ்மித் ஆகட்டும், அல்லது வந்து எனி கம்போசர் லாலா சப்ரின், அது சோ மெனி மியூசிக் டைரக்டர்ஸ் ஆர் தேர். அண்டு இப்போது வந்து ஹேன் சிம்மர்னாலும் அந்த ரொம்ப பிரமாதமாக பண்ணுறார் ஹேன் சிம்மர். அண்டு இந்த ஜான் இன்னொருத்தவங்க பண்ணுறேன் ஜான் ஜேம்ஸ் ஹானர் ஜேம்ஸ் ஹானர் அண்ட் அலன் மென்கின், இவங்கெல்லாம் ரொம்ப ஒண்டர்ஃபுல் கம்போசர்ஸ். ரொம்ப ரைட்டிங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நோ தே ஆர் ட்ரெயின் டு சம் சிஸ்டம் ஆஃப் மியூசிக், நோ தே ஆர் ஃப்ரம் த சைல்ட்ஹுட் தே நோ த சி மேஜர் கார்டு அண்ட் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி டு நோ த பியானோ சி மேஜர் கார்டு. ஐ எம் பிளேயிங் சி மேஜர் கார்டு இட் டூ 27 இயர்ஸ் டு மீ ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னு சொல்லிக் கொடுக்குறாரு. ஒன்றுமே தெரியாது, ஆனால் பாட்டு ரெண்டு வாட்டி கேட்டேன்னா ஹார்மோனி இதில் வாசிடுவேன். இதனோ இது திருநூண்டில் இருந்து வந்து 27 வருஷம் ஆச்சு. ஒரு பியானோ பார்த்துட்டு ஒரு வாசி இதெல்லாம் ஏன்னு சொல்கிறாரு. தெரிஞ்சு போச்சு நமக்கு ஏபிசிடி சொல்றது சொல்றது. அடடா இதனா ஏன் வாச்சிட்டே இருந்தேன் இவ்வளவு போச்சு, பரவாயில்ல வாச்சத்தான் சொல்கிறாரு அப்படின்னு. அப்புறம் வந்து இதெல்லாம் தெரியறப்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஆல்ரெடி நோன் திங்ஸ் இட் இஸ் இண்டிகேட்டட் பை சம்மன் திஸ் இஸ் தேட். குழந்தை பிறக்கிறப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல அவளுக்கு. அது பெற்றதுக்கு அப்புறமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இப்போ இதான் பிள்ளை பிறக்கிறதுனா மொசார்ட் இஸ் ட்ரெயின், பீத்தோவன் இஸ் ட்ரெயின், எம்எஸ்வி இஸ் ட்ரெயின், எஸ் வி வெங்கட்ராமன் இஸ் ட்ரெயின், தேவி மகாதேவன் ட்ரெயின், வேர் ஐ அம் ட்ரெயின். அண்ட் லிரிக்ஸை நான் தொட்டு எழுதுகிற லிரிக்ஸை வந்து வேறு யாரும் மாற்றவே முடியாது. ஒரு பல்லவி கொடுத்துட்டுன்னா அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் அதுக்கு மேலே வரவே வரும். எங்கள் அப்பா வந்து அவருடைய அனுபவத்தில் வந்து எனக்கு சொல்கிற பாடங்கள் வந்து என்னுடைய லைஃப்பில் நான் சந்திக்கவே முடியாமல் போகலாம். அந்த சந்தர்ப்பங்கள் எனக்கு வந்த லைஃப்பில் எவ்ரி இன்ஸ்டன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஐ கேனாட் இன்சிஸ்ட் மை சன் டோன்ட் கோ திஸ் வே, இப்படி போகலாம், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். சொன்னதே கிடையாது. தீ புகுந்தா இறகொடியும் எண்டம் புதர் காட்டுக்குள்ள சதுரக்களை எடுக்க சொல்லி சாரா புழிறாங்க. அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க. ஈ புகுந்து போனால் சிறகு ஒடிஞ்சு போகுமா, அந்த முழு காடாக இருக்கும் அந்த அந்த பகுதி. ஈ புகுந்தா இறகொடியும், அதில் ஈ புகுந்தா இறகொடியும் எண்டம் புதர் காட்டும். எண்டம் புதருங்கிறது வந்து முள்ளு நிறைஞ்ச செடி. அதுக்குள்ளே வந்து எங்களை வந்து சதுரக்கிளைங்கிறது வந்து ஒரு பிக் வெரி பிக் ஏரியா. அதில் வந்து இவங்க களை எடுக்கணும் இந்த தொழிலாளர்கள்லாம். அவங்க கேஷுவலாக பாடினது இது, அது போயிட்டு இல்லையா, அந்த போயம் இல்லையா, அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ். தண்ணி கருத்துருச்சுன்னுங்கிற வார்த்தை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா, போயிட்டுருக்கீங்களா? இல்லை. தண்ணி கருத்துருச்சுன்னா சன் மறைஞ்சிட்டான், சூரியன் போயிடுச்சு, வெளிச்சம் போயிடுச்சு, தண்ணியெல்லாம் வந்து இருட்டாக தெரியுது, இன்னும் நீ எங்களை வேலை சொல்லிகிட்ருக்கே அப்படி சொல்லி பாடுறாங்க. நான் வேறு போக்குக்கு சும்மா குஷியாக பாடுறதுக்கு அதை தண்ணி கத்துருச்சு தவளை சத்தம் கேட்டுருச்சுன்னு சொல்லி. யூ மஸ்ட் ஹாவ் யூர் இன்னர் ஐ ஓப்பன். தாலாட்டை எடுத்து வச்சு அவருடைய கம்போசிஷன் நீலாம்பரியெல்லாம் வந்து தியாகராஜசாமி கீர்த்தனை இஸ் ஆக்சுவலி ஃபோக், டவுன் டு எர்த். அப்போது எதை ஃபோக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், எதை கிளாசிக்கல். நம்ம இப்போ இன்றைக்கி நீலாம்பரி, அந்த நீலாம்பரி வந்து கிளாசிக்கல் ஆயிடுச்சு. இந்த ஸ்படிகம் மேலே வந்து தியாகராஜசாமிலேருந்து கொடுத்தாங்க. ஓகே, இது வந்து பிளாட்டினம் ஜெயக்குமுகி. This will show you the ambience, what kind of energy fill up this field. I can feel that. Everybody saw that? Which energy is activated? I am not doing anything. Clockwise. That means positive energy. Say some name of Swamiji's. Shankaracharya. Other name? Other name? Ram, sir. Ramashwaram, sir. Ramana Maharshi. Sai Baba. See, activation is getting more. Even if you name or think of anything, that Stola Sharira is presented here. Wherever you talk, good thing. Eppo pesuradhu kuda, nee enga pesunaalum, nalladhukku mattumae pesanum. 35 years aachu naan paper padi. No TVs, no newspaper, I never read. Whatever I speak, I speak my own. It is not studied. I didn't get knowledge from various books, studying by various books.
ஐம் இல்லிட்ரேட். நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் சார், இல்லிட்ரேட் ரொம்ப சாதாரணமாக பிராண்டிங் ஃப்ரூட் ஆன பின்னாடி தான் அதில் சுவையே வருது. இன்றைக்கே செய்யும் அது நேச்சர். அது பை த சர்வீஸ் ஆஃப் தீஸ் கம்ப்ளீட் இயர்ஸ் அவர் யூ ஹவ் கான் த்ரூ யுவர் லைஃப். அதாவது ஒரு ஒரு பண்புக்கும் ஒரு நல்ல வழிக்கும் உங்களை காட்டலைன்னா உங்கள் படிப்புனால என்ன பிரயோஜனம்? இங்கே சினிமா 68 நாங்கள் வரோம், அண்ணனை விட்டுட்டு வரோம், அம்மா வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சார் ஜஸ்ட் இமேஜின் வாட் இஸ் எஜுகேஷன், வாட் இஸ் நாலெட்ஜ் அப்படிங்கிறது. அம்மாட்ட சொல்கிறோம், அம்மா வந்து அம்மா எங்களை வந்து அம்மா அண்ணன் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி உண்டியில் போட்டாங்க, இங்கேருந்தால் மியூசிக் கற்றுக்க முடியாது, நாங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோம், நானும் பாஸ்கரும் மெட்ராஸ் போய்ட்றோம் அப்படின்னா யாருமே தெரியாதப்பா எனக்கு போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. நீங்கள் ஏமா கவலைப்படுறீங்க, ஒன்றுமே இல்லைன்னா பிளாட்ஃபார்மில் உட்காந்து வாசிங்க. பிளாட்ஃபார்மில் எப்படிப்பா உட்காந்து வாசிப்பீங்க? நீங்கள் எல்லாம் எவ்வளோ மேடையை பார்த்துருக்கீங்க, எவ்வளோ ஜாமி மேடையில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், வாசிட்டு இருந்தோம். அது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்கள் வந்து ஜனங்கள்கிட்ட போய் உண்டியல் எடுத்துகிட்டு பணம் எடுத்துகிட்டு அந்த பணத்தை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் ஜனங்கள்கிட்டே நேராக வாசிக்கிறோம், ஜனங்களே நேராக போட போகிறாங்க, அதில் உங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னு. அந்த பிளாட்ஃபார்ம் போச்சு, இந்த பிளாட்ஃபார்மில் இருக்குல்ல, நமக்கு என்ன கவலை அப்படின்னு. நமக்கு என்ன கட்டி விட்டுருக்கான் பிளாட்ஃபார்ம், நமக்கு என்ன கவலை. வீட்டில் ஒரு ரேடியோ இருந்தது, அதுக்கு 400 ரூபீஸ் கொடுத்தாங்க எங்கள் கையில். அந்த மதர் ஜஸ்ட் திங்க் டு ரன் த ஃபேமிலி, நாட் ஈவன் 50 ரூபீஸ் ஷி கெப்ட் ஃப்ரம் தட் 400 ரூபீஸ் ஃபார் த ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ். அந்த மதர் அந்த இருதயத்தோட அனுப்பிச்சு வைக்கிறான், 400 ரூபீஸ் கொடுக்குறான், அதில் 100 ரூபீஸ் மதுரையில் அன்றைக்கே செலவிடுறான். மதுரை வரும்போது மனம் மாறிடுச்சு, மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. பாஸ்கர் நம்ம இங்கேயே இருந்து ட்ராமா லைட் மியூசிக் போடுறது, நமக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மதுரையில். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாமே அப்படின்னா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் அண்ணா. எவ்ரி டைம் மதுரைக்கு போகிறப்போ அவருக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை ஒய்ஃபுக்கு வந்து போடவே எவ்வளோ பெரிய தலைவர். அவர் மேலும் மாசியில் வீடு இருக்குது, அவர் ஒரு ரூம் வாடகைக்கு விடுறதா கேள்விப்பட்டோம். சரி அந்த ரூமை நம்ம எடுத்துக்கலாம், 25 ரூபா சொல்கிறாங்க, மாலை கட்டிடலாம், நம்ம இருந்து ட்ரை பண்ணலாம்னு சொன்னேன். அவர்கிட்ட ரூம் கேட்குறோம், நீங்கள் அண்ணனை விட்டு வந்துட்டீங்க, நான் வந்து உங்களுக்கு ரூம் கொடுக்க முடியாது அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் வந்து நான் பார்ட்டியில் இதுக்கெல்லாம் அனுமதி கேட்கு. என்ன மேடையிலலாம் கம்யூனிஸ்டம் பற்றி பேசுகிறாங்க, போராட்டாளி மக்களுக்காக நான் உழைக்கிறான்றாங்க. கடைசியில் பர்சனலாக வர்றப்போ ஒரு ஹியூமானிட்டி, ஒரு மனித ஹிருதயமே இல்லாமல் பேசுகிறாரு இந்த ஆள் தலைவராக அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட நெருங்கின ஃப்ரெண்டுன்னு ஒரே சொந்தம்னு நினச்சிக்கிட்டு இருந்த எங்களுக்கு அன்னைக்கு பிரேக் ஆனவொடனே உலகம் என்னென்னு தெரிஞ்சுக்கிச்சு. ஒன் டே, ஜஸ்ட் ஒன் டே, ஆ திஸ் இஸ் த வேர்ல்ட் வி ஹேவ் டு ஃபேஸ், ஓகே நமக்கு இருக்க வேண்டாம் கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு. பஸ்ஸில் ஸ்டேட் பஸ்ஸில் 25 ரூபா டிக்கெட், ரெண்டு பேருக்கு 12 ரூபா 12 ரூபா, ஹார்மோனியம் தபலா யாரையும் நம்பி வரல, யாரும் நம்பி தட் ஹார்மோனியம் பற்றி. இப்போ இருக்கிற நாலேஜ் இருந்ததுன்னா அப்போ நான் கிளம்பியிருக்கவே மாட்டேன். என்னோட லைஃப்பில் நடந்த இன்ஸ்டன்ஸு, நோ படி வில் கம் டு நோ அண்ட் நோ படி வில் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை டோட்டல் லைஃப், கம்ப்ளீட் லைஃப். ஜி கேமடேஸில் ஒர்க் பண்ணுறப்ப எவ்ரி ரெக்கார்டிங் வில் கெட் ஃபினிஷ் பை 11 o'clock, ஒன்லி நைட் 11 o'clock, மார்னிங் 7 o'clock ரெக்கார்டிங் வி ஹவ் டு ஃபினிஷ் பை 1 o'clock, தெர் இஸ் அ யூனியன் ரூல், பட் தட் ரெக்கார்டிங் வில் கண்டினியூ டில் 2 o'clock. நான் மை செல்ஃப் அண்ட் எல் வைத்தியநாதன், எல் சுப்பிரமணியம் எல் வைத்தியநாதன் இருக்கார், நாங்கள் ரெண்டு பேரும் அவருக்கு அசிஸ்டண்ட்டு, நான் தான் எல் வைத்தியநாதன் கொண்டு வந்து ஜி கேமடேஸில் சேர்த்தேன். இப்போது இந்த ரெக்கார்டிங் லேட்டாக இருந்தாலும் 2 o'clock ஒன்று பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 o'clock ஆரம்பித்தோம்னா 11 o'clock ஆகிடும். 11 o'clock முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு 12 நான் மியூசிக் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன், ரைட்டிங் ஒர்க் பண்ண ஆரம்பித்து 2 o'clock படுத்துடுவேன். 2 o'clock படுத்துட்டு 2 hours ஸ்லீப், 4 o'clock மறுபடியும் எழுந்திரிச்சு மறுபடியும் 1.5 hour ஒர்க் பண்ணிட்டுருவேன். 5:30 எழுந்துட்டு மறுபடியும் சார் எல்லாம் ரெடி ஆகிட்டோம், அப்போ டாக்ஸி வந்துடும் பிக்கப் பண்ணுறதுக்கு, 7 o'clock இந்த ரெக்கார்டிங்கில் இருக்கும். ரெக்கார்டிங் இன்பிட்வீன் நான் எழுதுகிற மியூசிக்கெல்லாம் வந்து மியூசிஷியன்ஸ் நல்ல பிரமாண ஃபஸ்ட் கிளாஸ் மியூசிஷியன்ஸ் தோஸ் டேஸ். சோ மெனி பர்சன் வெல் டு ஜாயின் சிங்கப்பூர் ஃபஸ்ட் அண்ட் ஆஸ்திரேலியா சிங்கர்ல மிஸ்டர் வயலின் ஃபார்ப்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், அன்பிலீவபிள் வாட் எவர் ஹீ பிளேஸ் இன் த பியானோ அண்ட் வைப்ரோஃபோன் அண்ட் வயலின், நோ படி கேன் ப்ரொடியூஸ் தட் சவுண்ட் இன் த வயலின். அந்த மாதிரி குரூப் கம்ப்ளீட் மியூசிஷியன்ஸ், விஸ்வநாத் சார் ட்ரூப்பில் இருந்தவங்க எல்லாருமே அவ்வளோ டாப் மோஸ்ட் மியூசிஷியன்ஸ். விஸ்வநாத் சார் ரெக்கார்டிங்கே 7 o'clock கால் கேட்டுனா அவங்க 8:30 தான் வரும்,
யாரும் கேட்க முடியாது, அவரே கேட்க முடியாது. இந்த மியூசிஷியன்ஸை நான் கூப்பிட்றேன், அசம்பிள் பண்ணிடுறேன். 75 மியூசிஷியன்ஸ் ஐ செலக்டட். ஒவ்வொருத்தருக்கும் என்ன கண்டிஷன்ஸ்னால், யூ ஆர் வெரி பிக் பீப்புள் ஐ நோ, பட் யூ கம் ஃபார் த 7:00 கால் ஷீட் பட் 8:30. பட் மை ரிசர்வல்ஸ் ஆர் 7:00. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கம், யூ ப்ளீஸ் டெல் மீ நா, யூ கெனாட் கம் பை 7:00. யூ மஸ்ட் பி தேர் ஆன் த டாட். அண்ட் நெக்ஸ்ட் டே ரெக்கார்டிங், எம்எஸ்வி ரெக்கார்டிங், அவருக்கு கேவிதமானது, எவ்ரி ஒன் டாக்கிங் அபவுட் மீ. நோயல்னு சொல்லி ஒரு ட்ரம்மர் இருக்கார், ஹீ இஸ் த பெஸ்ட். அண்ட் பிஹேவியர் இஸ் ஷார்ட்ஸோடு தான் வருவார், வெறும் பனியன்னு சொல்லலாம் வீடியோ. அண்ட் ஹீ நெவர் கேர் ஃபார் எனி மியூசிக் டைரக்டர். எம்எஸ்வி ஒரு பேட்டர்ன் செட் பண்ணி ரிஹர்சல் நடந்துட்டு, நான் ரெக்கார்டிங் ஏதோ காம்போ இருக்குன்னு வாசிப்பு இருந்தா, பிச்சோ திஸ் பேட்டர்ன் ஓன் போன் இந்த சாங், என்ன கொடுத்துருக்கணும் அதை வாசி நீ. நோ நோ நோ, திஸ் பேட்டர்ன் ஓன்ஸ் இட்ஸ் நாட் சவுண்டிங் குட். யூ லிசன் டு சிங் யுவர் சாங், பிளே யுவர் பேட்டர்ன், பிளே மீ, சி திஸ் இஸ் த பேட்டர்ன் யூ நோட். ஹீ கேம் டு மீ அண்ட் ஷவுட், ஹவு கேன் யூ திங்க் ஆஃப் சம் அதர் ட்ரம்மர் தேன் மீ ஃபார் யுவர் மியூசிக் டு பிளே? யூ டிட் கால் மீ, தட்ஸ் இன்சல்ட் டு மீ. ஐ கேனாட் கால் யூ நோ, வாட் யுவர் சாங், யூ ஆர் சச் எ மேன் அண்ட் யூ ஆர் கம்மிங் அண்ட் shouting at MSV sir also, who am I? I am a very small boy in front of you. How can I call you? No, I will come. Now, I cannot change my drummer. I have selected him because of you, your behavior. No, no, this is not nice. No, I want to play for you. You know, I said, London? சிஆர் சுப்பராமன் என்னுடைய மானசீக ரொம்ப அவர் மாதிரி கம்போசர் உலகத்திலே கிடையவே கிடையாது. அவர் கம்போஸ் பண்ண சின்னஜர்களே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்போசர் கிடையாது வரைக்கும். அதே பாட்டை வந்து எவ்வளவோ பேர் போட்டிருக்காங்க. ஃபிலிமுக்கு பண்ண டியூன் ராக மாளிகை கிளாசிக்கல் மியூசிக் இஸ் வெரி யங்கேஜ் ஹீட் ஆயிட்டு, நாட் ஈவன் 29-32. 3rd கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க, டூரிங் தியேட்டரில் படம் பார்த்துச்சு. அதில் எங்க மஜ்னு வந்து பாடம் டிக்டேட் பண்ணிட்டு பாரு, ஸ்லேட்டில் எழுதணும். அவருக்கு டிக்டேட் பண்ணியிருக்காரு, எனக்கு லைலா லைலான்னு நான் எழுதிட்டேன். ரீசன் என்னென்னா, அந்த சாங்ஸ் வந்து அவளோட மைண்டில் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. அவர் வந்து பார்த்துட்டு அடிச்சார் பாருங்க அப்படி மஜ்னு பட்ட வழியை விட இது ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் எம்எஸ்வி வந்தார், எம்எஸ்வியுடைய பாட்டு, எம்எஸ்வி பாட்டு தான் வளர்த்துதான் 11 நிமிஷம். Not even a single music director is left in my group, as my group. Naushad, Madan Mohan, Roshan Ji, C. Ramachandra, H. D. Burman. You can feel this is the song. Hey, now you put it to part now, and the tune is a part of the Tanya. And inner depth of composition. It is very... Very like history, yeah, something. Nice to hear about it. என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன்,